ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டீ டைமில் சாப்பிடக்கூடிய ரொம்பவே சுவையான பீட்ரூட் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்ல மழை பெய்யும்போது சூடாக ஒரு டீயோட நம்ம பஜ்ஜி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம டெய்லி வாழைக்காய் பஜ்ஜி, இன்னும் ஒரு சில விதமான பஜ்ஜிலாம் சாப்பிடுவோம். பீட்ரூட்டில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது உடம்புக்கும் நல்லது. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சூடான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 350 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவு பார்த்திங்கன்னா சளிச்சிட்டு எடுத்திருக்கேன், அப்போ தான் நம்ம கரைக்கும் போது கட்டி இல்லாமல் இருக்கும். சளிச்சு எடுத்துருக்கிற 350 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம், அப்போ தான் நைஸாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக இந்த மாவு கூடவே பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துருக்கேன். அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே சோள மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 2 ஸ்பூன் சரியான அளவாக இருக்குங்க. அடுத்துதான் மிளகு பொடி 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 4-5 சொட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்துதான் புதினா 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அடுத்துதான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு 10 நிமிஷம் போதுங்க. சூப்பராக இது போல் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்றோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய மாவோட பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பஜ்ஜி எடுத்து போடும்போது நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சரியான அளவு வரும். நம்மளுடைய பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜிக்கு இன்றைக்கி 2 பீட்ரூட் எடுத்துருக்கோங்க. இந்த பீட்ரூட்டை மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு மெதுவாக நம்ம தோல் சிவி எடுத்துக்க, அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இதோட தோல் பகுதி எல்லாத்தையுமே நம்ம சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீட்ரூட்டுமே இது போல் தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துடலாம். பொதுவாகவே பீட்ரூட் பார்த்திங்கன்னா எந்த குழந்தைங்களுமே சரிங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பொரியலாவோ நம்ம சமைச்சு கொடுக்கும்போது இதை ஈவினிங் டைமில் இது போல் பஜ்ஜியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள பீட்ரூட் இருக்கிறது தெரியாதுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம காய் சித்தறதுல பீட்ரூட்டை செத்தி எடுத்துக்கலாம். வாழைக்காய் சித்துற மாதிரி நல்லா மெலிசு மெலிசாக பாருங்கள், சூப்பராக நல்லா மெலிசாக வந்திருக்கு நம்மளுடைய பீட்ரூட். இது போல் நல்லா மெலிசாக இருக்கும்போது நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துருங்க. 2 பீட்ரூட்டுமே இது போல் செத்தி எடுத்தாச்சு பாருங்கள், நல்ல மெலிசு மெலிசாக இருக்குது எல்லாமே. இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சுக்கலாம். மந்திரா கடலெண்ணெய் எடுத்துருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் 1/2 லிட்டர் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்லேயே இது போல் ஹெல்த்தியாக பொரித்து கொடுக்கும்போது உடம்புக்கும் நல்லது. அவங்க பஜ்ஜி எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க. நம்மளுடைய பேட்டர் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம பீட்ரூட்டை இது போல் முக்கி எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். செக் பண்ணுறதுக்கு 1 டிராப் கடலை மாவு சேர்த்து பாருங்கள். மேலே உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவில் பீட்ரூட்டை எடுத்து போட்டுடலாம். ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க, எண்ணெய் மேலே கையில் பட்டுரும். அடுப்பு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பஜ்ஜியாக போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். 4-5 அது போல் போடுங்க, ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க தேவையில்லைங்க. மெதுவாக சேர்த்துட்டு 3 நிமிஷம் நம்ம இந்த சைடு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா புரட்டி விட்டுடலாம். இது போல் லைட்டாக எண்ணெய் மேலே டிப் பண்ணி விடும்போது மேலே உப்பி வருங்க நல்லா. நம்ம பூரிக்கெலாம் செய்கிற மாதிரி இதுக்கும் செய்யலாம். பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளுடைய பீட்ரூட் பஜ்ஜி. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். நல்ல உள்ளல் நல்லா வெந்து வருங்க, சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு.
மெதுவாக எல்லாத்தையுமே திருப்பி விடுங்க. நல்ல ஒரு கலர் வரும், செவந்து வரும்போது அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம புதினா மல்லியெலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. இது கூடவே சேர்த்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த புதினா மல்லி இது கூட சேர்ந்து வரும், இல்லைனா பிரிஞ்சு போகும். நம்மளோட பஜ்ஜி சூப்பராக வெந்திருக்கு. நல்லா இது போல் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்பியான பீட்ரூட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. ஈவினிங்கில் ஒரே ரெண்டு பீட்ரூட் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரியே எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்சும் பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். மெதுவாக எண்ணெயில் டிப் பண்ணி போடுங்க. நல்லா மெலிசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வெந்துடும். நம்மளுக்கு நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது இந்தளவு மெலிசாக வராதுங்க. இது போல் நாலஞ்சு போட்டுட்டு நல்லா மேலே எண்ணெயை வந்து இது பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும். பாருங்கள், மேலே எண்ணெய் படும்போது நல்லா உப்பி வருது எல்லா பஜ்ஜியுமே. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், ரொம்பவே ஈஸியாக சூப்பராக நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். இதே மாதிரி ரெண்டாவது பேட்சுமே பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம. எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பீட்ரூட் பஜ்ஜி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோ.